வரியாறுக்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து என்றார் திருவள்ளுவர். அதாவது வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது, மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது என்பது இதன் பொருள். இந்த செய்தி தொகுப்பும் அதை பற்றியதான். சிவகாசி அருகே தாயில்பட்டி என்றொரு கிராமம். பெரும்பாலும் பட்டாசு தொழிலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள்தான் பள்ளியில். கொரோனா பரவல் பள்ளிகளை இயங்க விடாமல் தடுத்திருக்க அங்கு தரப்படும் மதிய உணவை நம்பியிருந்த அவர்களுக்கு செவிக்கும் உணவில்லை, வயிற்றுக்கும் உணவில்லை. பற்ற வைத்தால் எரியும் பட்டாசு தொழிலும் இல்லை, பற்றி எரியும் வயிற்று பசிக்கும் வழியில்லை. அருகிலுள்ள கா மடத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆசிரியை ஜெயமேரியின் இதயத்திற்குள் அக்னி குஞ்சொன்று ஆக்கிரமித்திருக்க அதிலிருந்து பற்றிய நெருப்பில் எரியத் தொடங்கிய அடுப்பு அவர் வீட்டில் இன்று வரை அணையவில்லை. காலையில் பணிக்குச் செல்லும் பெற்றோரை மாலையில் உயிரோடு காண முடிந்தாலே பெருமகிழ்ச்சி என்ற நிலையில் உள்ள பட்டாசு தொழிலாளர்களின் குழந்தைகள்தான் இவரது இலக்கு. அவர்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு கடந்த ஓராண்டாக எழுத்தறிவிப்பதோடு உணவும் அளித்து வருகிறார் ஜெயமேரி. நாட்டின் நாளைய மன்னர்களை உருவாக்குவது ஆசிரிய பெருமக்கள்தான் என்றாலும் அவ்வப்போது ஜெயமேரி போன்ற புரட்சி தேவதைகளும் தோன்றத்தான் செய்கிறார்கள். ஆரம்பத்தில் தினமும் தன்னிடம் பயிலும் 60 மாணவர்களுக்கு மதிய உணவை மட்டும் அவர்களது இருப்பிடமே சென்று வழங்கி வந்தார். தற்போது அவரது வீட்டின் அருகாமையில் உள்ள பிற பள்ளியில் பயிலும் 40 மாணவர்களுக்கும் 20 முதியவர்களுக்கும் உணவு வழங்கி வருகிறார். இந்நிலையில் இவரது முகநூல் நண்பர்கள் இவரின் செயலை பார்த்து அவர்களும் உதவி செய்ய முன்வந்து தங்களது பிறந்த நாள், திருமண நாள் போன்ற கொண்டாட்டங்களின் போது இம்மாணவர்களுக்கு உணவு வழங்குவதில் தங்களது பங்களிப்பையும் அளித்து வருவதால் தற்போது 3 வேளையும் இம்மாணவர்களுக்கு விதவிதமான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. வயிற்றுக்கு உணவளித்தால் போதுமென்று அறிவார்ந்த சமுதாயம் படைக்க நினைக்கும் ஆசிரியருக்கு தோன்றுமா என்ன? அந்த வகையில் ஆசிரியை ஜெயமேரி மாணவர்களுக்கு உணவு வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் தன் வீட்டின் ஒரு பகுதியை அருகாமை பள்ளியாக மாற்றி அங்கு வரும் பல்வேறு பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அந்தந்த துறையில் சிறந்தவர்களை கொண்டு ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள், சிலம்பம், பரதம், பறை உள்ளிட்ட கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். தான் பணிபுரியும் பள்ளிக்கு அருகில் உள்ள கலையரங்கத்தை புதுப்பித்து திண்ணை பள்ளி ஆரம்பித்து அங்கு 40 மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியும் போதித்து வருகிறார். புத்தகம் வாசித்தலை ஊக்குவிக்க ஒரு மாணவி ஒரு புத்தகம் படித்து முடித்தால் அவரது பெயரில் உள்ள உண்டியலில் 5 ரூபாய் செலுத்தி விடுவார். இப்படி கற்றலில் ஊக்குவித்தலை வித்தியாசமான முறையில் செய்து வரும் இவர் இந்த கொரோனா தடை காலத்தில் வேலை இழந்து தவிக்கும் தனது மாணவர்களின் பெற்றோருக்கும் அரிசி, பருப்பு, பலசரக்கு மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினையும் வழங்கி வருகிறார். இவரது செயலை பார்த்து அன்பின் வெளிப்பாட்டாய் அந்த தொழிலாளர்கள் தங்களால் இயன்றதை வசூல் செய்து இவருக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துள்ளனர். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள்! கொரோனாவால் தடைப்பட்ட அடிப்படை கல்வியை அந்தந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள மாணவர்களுக்கு சமூக இடைவெளியுடன் கற்றுக் கொடுத்தால் அறிவொளிக்கு தடை ஏற்படாது என்றார் ஆசிரியை ஜெயமேரி. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற கூற்றுக்கு ஏற்ப தாம் கற்ற கல்வியை ஏழை மாணவ மாணவியருக்கு கற்றுத்தரும் ஆசிரியை ஜெயமேரி கடந்த ஓராண்டாக அவர்களின் வயிற்று பசிக்கும் அறிவு பசிக்கும் விருந்தளித்து வருவது பாராட்டுக்குரியது. இப்போ இந்த கொரோனா காலத்தில் ஸ்கூல்லாம் வந்து விடுமுறை ஆயிடுச்சு, லீவு விட்டாங்க. அப்போ இந்த குழந்தைகள்லாம் பெரும்பாலும் எங்களுடைய பள்ளி குழந்தைகள் எல்லாருமே இந்த சத்துணவை நம்பி வர்ற குழந்தைகள் தான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு 6 மாத காலங்களில் ஒரு 40 குழந்தைகளுக்கு நானாகவே சமைச்சு அந்த போன வருஷம் அந்த லாக்டவுன் பீரியடில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த குழந்தைகளுக்கு. இப்போ 40 குழந்தைகள் என்பது வந்து 120 குழந்தைகள் வரைக்கும் இப்போ வந்து சாப்பிட வர்றாங்க. அப்படி வரும்பொழுது போன வருஷம் ஆரம்பித்த அந்த உணவு கொடுக்குற பணி வந்து இன்று வரை தொடருது.